முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் இணைந்து உருவாக்கியிருக்கிற இந்திய கிரிக்கெட் வீரர்கள் சங்கத்துக்கு பிசிசிஐ அனுமதி கொடுத்து இருக்கு. ஆஸ்திரேலியா போன்ற பிரபல நாடுகளில் கிரிக்கெட் வீரர்களுடைய நலனுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் தனியாக கிரிக்கெட் நலவாரிய சங்கம் இருக்கு. அதை முன்மாதிரியா வச்சு இந்திய கிரிக்கெட் அணியோட முன்னாள் வீரர்கள் இணைந்து இந்திய கிரிக்கெட் வீரர்கள் சங்கம்ங்கிற அமைப்பை தொடங்கினாங்க. ஆனா இந்திய கிரிக்கெட் வாரியம் இதனால் வரைக்கும் அதுக்கு அங்கீகாரம் கொடுக்காமலேயே இருந்துச்சு. இந்த நிலையில தான் இப்போ பிசிசிஐ கிரிக்கெட் வீரர்களுக்கான இந்த சங்கத்துக்கு அதிகாரப்பூர்வமா அனுமதி கொடுத்திருக்கு. இது நேரடியா பிசிசிஐயுடைய கண்காணிப்புல இருக்கும். பெரும் சிக்கலையும் தலைக்குனிவையும் சூதாட்ட பிரச்சனை தொடர்பா விசாரணை நடத்தின ஓய்வு பெற்ற லோதா குழு பல்வேறு பரிந்துரைகளை இந்த சங்கத்துக்கு அமல்படுத்த கோரிச்சு. அதன் அடிப்படையா வச்சு இந்த சங்கத்துக்கு இந்திய கிரிக்கெட் வாரியம் அனுமதி வழங்கி இருக்கு. இந்த சங்கம் இன்னும் சர்வதேச கிரிக்கெட் வீரர்கள் சங்கத்தோட இணைக்கப்படல. புதுசா தேர்தல் நடத்துற வரைக்கும் இந்த சங்கத்துக்கான இயக்குநர்களா கபில் தேவும் அகாகர் மற்றும் சாந்தா ரங்கசாமி இவங்க எல்லாரும் இருப்பாங்கன்னு பிசிசிஐ சொல்லியிருக்கு. இதன் மூலமா இந்திய கிரிக்கெட் வீரர்களுக்குன்னு ஒரு சங்கம் தொடங்கப்பட்டாலும் அது பிசிசிஐயுடைய கட்டுப்பாட்டிலேயே தான் இருக்கும்.